இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அது ஏன்னு எனக்கு தெரியும். நான் பலசாலி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சூப்பர் ஹீரோ ஆயிட்டேன். இந்த உலகத்தை காப்பாத்த மைல்ஸும் இப்ப களத்துல இறங்கிட்டான். இத பத்தி இப்ப எல்லாரும் சொல்லியாச்சு. மைல்ஸ் இரு. நீ சந்தோஷமா தான் இருக்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்தை உடனே எல்லார்கிட்டயும் சொல்ல கூடாது. சூப்பர் ஹீரோவா இருக்கறதும் ஆபத்து தான். உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சக்தியை பத்தி எல்லார்கிட்டயும் போய் சொல்றது நல்லது இல்ல. ஆமா அதுவும் சரிதான். இத பாரு நண்பா, நானும் ஸ்பைடர் மேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஆனா நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லலையே. இவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? இவன் சொல்றது உண்மையா? ஆமா, ஏதாவது ட்ரிக்கா இருக்கும். இல்ல இல்ல, அவனுக்கு உண்மையாவே சக்தி கிடைச்சிருக்கு. அது சாதாரணமான சக்தி இல்ல, ஸ்பைடர் மேன் சக்தி. என்ன சிலந்தி வலை மட்டும் இல்ல, அந்த சக்தியும் கிடைச்சா நல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர நகத்துன அவ்வளவுதான். எனக்கும் தெரியும். நம்ம முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். என்ன டெஸ்டா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் வேலை செய்ய மாட்டேன். என் சக்தியை எல்லாருக்கும் காட்டியாகணும். மைல்ஸ், இந்த ஊருக்கு நீ ரெண்டாவது ஸ்பைடர் மேனுங்கறத தயவு செஞ்சு மறந்துடாத. இந்த சக்தி எல்லாருக்கும் கிடைச்சிடாது, அதனாலதான் சொல்றேன், கேளு. ஆமா, டெஸ்ட் எடுத்து பாக்குறது தான் நல்லது. ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் இந்த சக்தி கிடைச்சா எப்படி இருக்கும்? கைஸ், இந்த சக்தி ஒரு நல்ல விஷயம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இதால எவ்வளவு பொறுப்புகளை நாம ஏத்துக்கணும் தெரியுமா? ஏனா அப்பதானே அதுக்கு பலன். ஸ்பைடர்மேனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு பாத்திருக்கீங்கல்ல? நாம எப்பவும் எதையும் கஷ்டமா நினைக்க கூடாது. எனக்கு இப்படி இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அது நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும். எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. உதாரணத்துக்கு அவெஞ்சர்ஸ். ஓ ஆமா, நானும் ஒரு அவெஞ்சராக போறேன். அவெஞ்சராக என்ன பண்ணணும்? ஓ, எங்கேயாவது ஆடிஷன்ஸ் நடந்தா சொல்லுங்க, நான் போய் கலந்துக்கிறேன். என்னோட திறமையை அவங்களுக்கு காட்ட போறேன். கேப்டன் அமெரிக்கா என்ன பத்தி கேட்டா நல்லபடியா சொல்லுங்க. அவர்கிட்ட எல்லாம் போய் என்ன விஷயம் ஆட்ரியன்? ரேமன் வாரனுடைய ஸ்பைடர் எக்ஸ்பெரிமெண்ட் மர்மமான முறையில காணாம போயிருக்கு. ஸ்லேயர் அட்டாக் நடந்த போதுதான் அதுவும் காணாம போயிருக்கு. அப்போ நம்ம கவனத்தை யாரோ திசை திருப்பி இருக்காங்க. அவங்க புத்திசாலித்தனத்தை பாராட்டிதான் ஆகணும். இது ஸ்பென்சர் ஸ்மைத்தோட வேலையா தான் இருக்கணும். நிச்சயமா இது அவன் மட்டும் தனியா செஞ்சிருக்க மாட்டான். இங்க இருக்கிறவங்க உதவி இல்லாம ஸ்மைத்துக்கு கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட பத்தி தெரிய வாய்ப்பே இல்ல. ஆனா ரேமன் வாரனுக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட பத்தி நல்லவே தெரியும். அவனும் இப்ப சிறையில தானே இருக்கான். ஒருவேளை வாரன் சிறைய விட்டு வெளியே வந்திருப்பானோ, அவனை நான் குறைவா எடை போட்டுட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தவறான கைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? ரேமன் ஒரு தடவை ஸ்பைடர் ஆர்மியை உருவாக்குறத பத்தி என்கிட்ட பேசிட்டு இருந்தான். சாதாரண மனிதர்களுக்கு இந்த ஸ்பைடரோட சக்தியை கொடுத்தா அவங்களோட சக்தி ஒரு மடங்கு இல்ல பல மடங்கு அதிகரிக்கும். எனக்கு அந்த யோசனை சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா ரேமண்டோட நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அதனாலதான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். எதுக்காக நீங்க அந்த ப்ராஜெக்ட் அழிக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்கிட்ட இருந்த ஸ்பைடர் அது மட்டும் தானான்னு எனக்கு சரியா தெரியல. அவனோட இந்த திட்டம் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்க லைவ் சாம்பிள் தேவைப்படும். நீங்க எதுக்காகவோ பயப்படுற மாதிரி தெரியுது மிஸ்டர் ஆஸ்பான். எதை பத்தின விவரங்களும் இல்லாதவங்க தான் பயப்படணும் ஆட்ரியா. தமிழ் டிவி டூல்ஸ் என்ன மிஞ்சி யாரும் இருக்க கூடாதுன்றதுதான் என்னோட ஒரே கவலை. அற்புதமான ஸ்லேயர், ஒருவேளை அவனுடைய திட்டம் வெற்றி அடைஞ்சிட்டா அதை முறியடிக்க தான் நீங்க